ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை குக்கிங் டாட் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம நல்ல சுவையான நுரையுடன் கூடிய நல்ல வாசனையான தயிர் வந்து எப்படி நம்ம வீட்டிலே நல்லா கெட்டியாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, ஒரு அரை லிட்டர் பால் வந்து நல்லா எப்போதும் போல் நார்மலாகவே காய்ச்சிக்கோங்க. ரொம்ப திக்காக காய்ச்சணும்னு அவசியம் இல்லை, நார்மலாக வந்து நான் காய்ச்சி வச்சுருக்கேன். சூடாக இருக்குது, இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். வெது வெதுன்னு இருக்கணும், ரொம்ப சூடு இருக்கக்கூடாது, ரொம்பவும் ஆறி இருக்கக்கூடாது. கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கிற வரைக்கும் நான் வந்து இப்போ ஆற வச்சிட்டு இருக்கேன். அடுத்து வந்து பக்கம் பார்த்தீங்கன்னாக்க, நான் உரம்போருன்னு சொல்லுவோம் இல்லைங்களையா, அதை மாதிரி வந்து நான் ஒரு தடவை ஒரு ஸ்பூன் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து தயிர் எடுத்து நல்லா இங்கே பாருங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கேன். கட்டிலாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு பிளெண்ட் பண்ணி நல்லா வந்து ஸ்பூனாலே நல்லா அப்படி பண்ணி கலரி விட்டிங்கனாக்கா நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது மாதிரி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம், பால் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கொஞ்சம் சூடு இருக்கும் லைட்டாக, நம்ம அப்போ அந்த ஸ்டேஜில் நம்ம இது கூட சேர்த்து எப்படி ஆற்றி வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் வந்து நம்ம தயிர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் நான் காட்டுறேன் பாருங்கள், நான் நைட்டு இப்போ உர ஊற்றி வைக்கிறேன். நல்லா ஒரு இப்போ மணி ஆல்மோஸ்ட் வந்து 10 ஆயிடுச்சு, நான் இப்போ உர ஊற்றி வைக்கிறேன். காலைல வந்து பார்க்கும்பொழுது நம்மளுடைய தயிர் வந்து நல்லா கெட்டியாக நல்ல வாசனையாக இருக்கும் பார்த்தீங்கன்னாக்க, மேலே நல்லா அப்படியே நுரைச்சி பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருக்கும். நம்ம அப்படியே வெறுமனே கூட நம்ம என்ன பண்ணலாம், சாப்பிட்லாம், அந்தளவுக்கு தயிர் வந்து ரெடி ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி இது ஆறினதும் இதை நம்ம ஊற்றி எப்படி ஊற்றி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் பால் நல்லா ஆறிடுச்சு, கொஞ்சம் வெது வெதுன்னு சூடு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, உரமோருன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது கூட நம்ம இப்போ ஊற்றலாம். ஆர்டர் வந்திருக்கு, நல்லா இப்படி வந்து ஆத்திக்கோங்க, கொஞ்சம் தூக்கி ஆத்திக்கோங்க. ஒரு 4 டைம்ஸ் இந்த மாதிரி நல்லா நீங்க ஆத்தி வைங்க. நல்லா இது மாதிரி தூக்கி ஆற்றும்பொழுது பால் வந்து நல்லா அந்த உரமோட நல்லா மிக்ஸ் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், நல்லா பால் கறந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, நல்லா அழகாக நுரைச்சிட்டு நல்லா ஆற்றுனீங்கனாக்க ஒரு 3-4 ஆற்று ஆற்றுங்க, நல்லா தூக்கி ஆற்றுங்க, ஆற்றுனா மாதிரி ஆற்றையும் நல்லா இதெல்லாம் நுரைச்சி வந்துடும். நல்லா பாருங்கள் வெது வெதுன்னு இருக்குது. நல்லா இந்த ஸ்டேஜில் நம்ம அழகாக அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். காலையில் உங்கள்கிட்ட நான் காட்டும் பொழுதும் இப்போ நான் எப்படி வைக்கிறேனோ இதே மாதிரி தான் காலையில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நல்லா வாசனையாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் காலையில் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நைட்டு வந்து நம்ம தயிர் வந்து உர ஊற்றி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக நுரைச்சி இருக்குது பார்த்தீங்களா. நைட்டு ஊற்றும் போது நல்லா இவ்வளோ ஃபுல்லாக இருந்துச்சு பார்த்தீங்களா, பபுள்ஸ் நிறையா இருந்தது இல்லைங்களா. இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா அழகாக நமக்கு நல்ல ஒரு திக்காக வந்து ஒரு தயிர் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒன்றுமே இல்லை, நம்ம எல்லாமே வீட்டில் ஈஸியாக உர ஊற்றுறது தான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோன்னா ஊற்றி கலக்கி வச்சுருவோம் அவ்வளோதான். நம்ம காஃபி ஆற்றுற மாதிரி நல்லா தூக்கி கொஞ்சம் ஆற்றி வெது வெதுன்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தயிர் வந்து உங்களுக்கு டக்குன்னு நல்லா சூப்பர் நல்லா வாசனையாக இருக்குது. திறந்த உடனே பால் வாசனை தயிராக மாறினது, தயிர் வாசனை சூப்பராக நல்ல ஒரு ஸ்மெல் இருக்குது. பார்த்தீங்களா, அப்படியே கேக் மாதிரி நமக்கு நல்ல ஒரு சூப்பரான தயிர் வந்து கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க டிங் டிங் பெல்ல பிரஸ்